பிரைசலான் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் அவிதமாக இந்த காலை வேளையில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பான தேவப்பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அவிதமாக காத்து கொண்டிருக்கிறபடியால் காலை வேளையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுவதிலும் ஜெபிப்பதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் மறக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் இதுதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனையும் அவிதமாக தீர்காயுசும் கொடுக்கிறது. நம்மை ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து நடத்துகிற வார்த்தைகளா இருக்கிறபடியா வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அதிகமா ஆண்டோட சமூகத்தை காலை வேளையில் தேடி ஜெபித்து, ஆண்டோ நான் உன்னை காப்பேன், உன்னை ரட்சித்தேன், உன்னை நடத்துவேன் என்று சொன்ன எத்தனையோ என்னில் ஆடங்க வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். என்று இதனுடைய வார்த்தைக்கு நாம் தாமதிக்காமல் கடந்து போவோம். அவிதமாக சங்கீதங்கள் புத்தகம் 71:5 கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம். ஏனென்று சொன்னால் என் சிறு வயதிலிருந்து, தாவீதை சிறு வயதிலிருந்து எனக்கு அன்பான தேவச்சனமே, தாவீதை தள்ளப்பட்ட தாவீது, தாவீதை ஆடுகளை மேய்க்க சிறு வயதிலிருந்து தன் தகப்பனாரை அனுப்பினார். ஆனால் தாவீது பாருங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் சிறு வயதிலிருந்து அவர் சொல்லுகிறார், நீரே எனக்கு, எனக்கு அன்பான தேவச்சனமே, என் சிறு வயதிலிருந்து என் நம்பிக்கையே. அல்லேலூயா. தாவீது சிறு வயதிலிருந்தே கர்த்தரை நம்பியிருந்தார். சிறு வயதிலிருந்து ஆண்டவர் அதிகமாய் துதிக்க ஆரம்பிச்சா, அதிகமாய் ஆண்டவரை பாடி பாடி ஆடு மேய்த்து கொண்டிருந்தா கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். என கண்பான தேவஜனமே, உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிற பழக்கம் உண்டா? அதிகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பழக்கம் உண்டா? பக்தன் சொல்லுகிறார், நீரே என் நம்பிக்கையின் சிறு வயதிலிருந்து என் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி பக்தன் தாவீதை சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி ஒவ்வொரு நாளும் காலை வேளில் அடி வையுங்க. உங்கள் வாழ்க்கையில் அன்றைக்கு எல்லாமே நன்மை நடக்கும். அன்றை முழுவதும் உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஏனென்று சொன்னால் கர்த்தரையே என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தியுள்ளேன் என்று சொல்லி தாவீது பக்தன் சொன்னவத்தின்படி என் சிறு வயதிலிருந்து நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். தாவீது சிறு வயதிலிருந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடினதனாலே தாவீதை ராஜா வாக்கின தேவன், தாவீதின் தேவனை உயர்த்தி தாவீதின் சந்ததியிலிருந்து அவிதமாக தன்னுடைய சந்ததி சிங்காசனத்தில் வீட்டு இருக்கும்படியாக மகிமையான காரியங்களை செய்தார். நீயும் அதிகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை தேடி அவரை மகிமைப்படுத்தி பார் தேவப்பள்ளியே. பின் வரும் உன் சந்ததியார் உயர்த்தப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், மேன்மையாய் காணப்படுவார்கள். அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக உன் சந்ததியை தேவன் ஆசீர்வாதமா வைப்பார். காரணம், நீ அதிகமா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பி அவரையே தேடி அவரையே நாடும் பொழுது சொன்ன வார்த்தையின்படி உன் வாழ்க்கையில் உயர்வை கிடைக்கும், உன் சந்ததி உயர்த்தப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை ஆண்டவர், என் சந்ததி விதமா இருக்கிறதே, மற்ற என்னுடைய இடஞ்சில பந்தக்களுடைய சந்ததி உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிறது என்று அவிதமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? தாவீதை உயர்த்தின தேவன் உன் குடும்பத்தையும் உன்னையும் உன் சந்ததியும் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு, இந்த வாக்குத்தத்தமான இன்றைய வார்த்தையை கொண்டு உடைய மக்களோடு பேசினதுக்காக நன்றி. உடைய மக்களுடைய வாழ்க்கையில உயர்வை கட்டளிடுங்க, மேன்மையை கட்டளிடுங்க. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில காணப்படட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.